தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு நிரந்தரமான லைஃப் செட்டில்டு வேலைவாய்ப்பை தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், எங்கே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிற எல்லா தகவலையும் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோட முடிவில் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ முதல்ல எடுத்த உடனே இதில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் தமிழ்நாட்டில் கிடைக்குமானா, கண்டிப்பாக கிடைக்குதுங்க. ஏன்னா அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சென்னை கோயம்புத்தூர் ரெண்டு ஏரியாஸில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. எங்கேருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆர்மியில் இருந்தாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்தியன் ஆர்மியோட 139th டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து அன்மேரிட் மேல் கேண்டிடேட்ஸ், ஆண்கள் மட்டும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்போ கமெண்ட்ஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் மிலிட்ரி அகாடமி ஐஎம்ஏ டேராடூனில் வர 2024 ஜூலை 2024 கமெண்ட்ஸ் ஆக போது ஒரு பெர்மனன்ட் கமிஷன், நிரந்தரமான வேலைக்கு தான் எடுக்கிறாங்க. அடுத்து ஏஜ் லிமிட், பார்த்தீங்கன்னா 20-27 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 20-27 வரைக்கும் பிறந்திருக்கக்கூடிய அனைத்து பிரிவினருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக ஒரு இன்ஜினியரிங் டிகிரி படிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா இன்ஜினியரிங் டிகிரி ஃபைனல் இயர் படிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா எம்எஸ்சி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து எம்எஸ்சி முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எம்எஸ்சி முடித்தவங்களும் பி ஆர்கிடெக்சர் முடித்தவங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் அதே மாதிரி ஃபைனல் இயரோ ஃபைனல் செமஸ்டர்லேயோ படிச்சுட்ருக்கீங்கனாலும் நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதலாங்க. ஸோ இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸில் என்னென்ன ஸ்ட்ரீம்ஸ் எலிஜிபிள் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க, அதுக்கு எத்தனை வேகன்சிஸ் இருக்கணும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு டிசிப்ளினில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலே நீங்கள் தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களோட இன்ஜினியரிங் இதில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எம்எஸ்சியை பொறுத்தளவுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த ரெண்டு எம்எஸ்சி முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அவங்களுமே ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களோட கேட்டகிரி இதில் வருதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து இதற்கான டைப் ஆஃப் கமிஷன் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பெர்மனன்ட் கமிஷன் தாங்க. ஸோ இந்த பெர்மனன்ட் கமிஷனுக்கு உங்களுக்கு ட்ரைனிங்குமே இருக்குது, செலக்ட் ஆகிறவங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரைனிங்கை பொறுத்தளவுக்கு 12 மாதங்கள் உங்களுக்கான ட்ரைனிங் இருக்கும். ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு தமிழ்நாட்டில் போஸ்டிங்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த போஸ்டிங்ஸ் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா உங்களோட ஸ்டார்டிங் ரேங்க் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை லெட்டினன்ட் அப்படின்ற ஒரு கேட்டகிரியில் கமிஷனில் போட்டிருப்பாங்க. ஸோ கமிஷன் முடிஞ்சு 2 வருஷத்தில் நீங்கள் கேப்டன் ஆவீங்க, 6 இயர்ஸில் மேஜர் ஆவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ப்ரொமோஷன்ஸ் இருக்குது. ஸோ கடைசியாக நீங்கள் ஆர்மியோட ஹையஸ்ட் ரேங்க்கான COAS ஆக கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கான சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் சேலரி 56,100 ரூபாய் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போக போக உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும், 2.5 லட்சம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். சேலரி மட்டும்தானு கேட்டிங்கன்னா, சேலரி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எம்எஸ்பின்னு சொல்லக்கூடிய மிலிட்ரி சர்வீஸ் பே, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ளையிங் அலவன்ஸு, அதர் அலவன்ஸு, ஹை ஆல்டிடியூட் அலவன்ஸு, சைச்சன் அலவன்ஸு, யூனிஃபார்ம் அலவன்ஸு, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ்னு அலவன்ஸு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 60,000 மேலே இருக்கும். அப்படிங்கிறதுனால உங்களோட சேலரி மேபி 1 லட்சம் ரூபா வரைக்கும் கூட இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, joinindianarmy.nic.in அப்படிங்கிறவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. இந்த அஃபீஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எல்லாம் கிடையாது, நீங்கள் டைரெக்டாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து உங்களுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு SSB இன்டர்வியூ வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க, எக்ஸாமினேஷன் கிடையாது. ஸோ இந்த SSB இன்டர்வியூ பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 5 நாள் இந்த இன்டர்வியூ நடக்கும். இந்த இன்டர்வியூலே குரூப் டிஸ்கஷனு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டு, சைக்கோமெட்ரிக் பேட்டரி டெஸ்ட்டு, இந்த மாதிரி நிறைய டெஸ்ட்டெல்லாம் இருக்குங்க. அந்த டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுற ஸ்டார்டிங் டேட் வந்து 27 செப்டம்பர் ஸ்டார்ட் ஆகுது, கடைசி தேதி வந்து 26 அக்டோபர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர இதற்கான ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே PDFல இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் PDF டவுன்லோட் பண்ணி இதெல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். இதை தவிர வேறு எந்த டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேளுங்கள். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.